என் அன்பு பிள்ளையே, நீ அன்று இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. இதை நீ மறவாமல் இருந்தா உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே. இதை நீ புரிந்து கொண்டா மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக்கொள் குழந்தையே, எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றார். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றார். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். உன் விசுவாசம் மிக பெரியது குழந்தையே. நீ எழும்பி பிரகாசிக்கப் போகின்றாய். உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகின்றபடி இனி உனக்கு நல்லதே நடக்கும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை. உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றார். நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மேம்பட போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம். அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம். உனதருகில் நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும், இல்லை என்ற நிலை ஏற்படாது. இப்போதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து அப்பா என்று உணர்ந்தான் இருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு அப்பா, நான் இருக்கின்றேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து வாழ வைக்கும் அருளும் ஆற்றலும் இன்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு முதல் அறிகுறியே துன்பம், அழுகை, மனக்குமுறல்தான் குழந்தையே. இவை மூன்றையும் நீ அனுபவித்தாயல்லவா. மேற்கண்ட மூன்றும் உன் வாழ்வில் வந்து ஆயுள் முழுதும் நிலைக்கப் போகின்றது. நிச்சயமாக சொல்கின்றேன், இனிமேல் உனக்கு எண்ணாலும் பொன்னால் தான். வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் குழந்தையே. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசீர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள். உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி. என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசன்னத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியில் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறட்டும். மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவாய். உன்னை சோதித்தேன், அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன், உனக்கு வேண்டியதை தருகின்றேன். 9 வியாழன் அன்று அன்ன பிரசாதத்துடன் என் கோவிலுக்கு வந்து 20-30 நிமிடங்கள் என் கோவிலில் தியானம் செய். என் அவதார் தத்தாத்ரேயர் கோவிலுக்கு அன்னப்பிரசாதம் கொடுக்க மறந்து விடாதே. அதை முடித்துவிடு குழந்தையே. அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள். நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தையே. யாரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும்
அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை. இதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள். குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகின்றது. அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை. கடவுள் சேவையும் அதுவே. அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றா? அது சரியா தவறா என்று கூட ஆராய்ந்து பார்க்க உனக்கு நேரமில்லை. எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயத்துக் கொண்டிருக்கின்றாயே. நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை, ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும். காலதாமதமாகினும் அது நிச்சயம் நடக்கும். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருப்பேன். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன். கலங்காதே. இறக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்றுப்போகலாம், ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள். முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது. கலங்காதே தங்கமே, என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் எட்டா கனி அல்ல. முதல் படியை எடுத்துவை, நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவுமே இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து செல். நடப்பது நடக்கட்டும். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு. ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் ஒருவனே என்பதை புரிந்து கொள். அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும். தேவை இருந்தால் தேடப்படுவார், தேவை முடிந்தால் ஒதுக்கப்படுவார். இது தான் இன்றைய நிலை. வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்திற்காக அல்ல, நம் தன்மானத்திற்காக. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமை தான் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா. அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னை மதிப்பவரை தெய்வமாக பார், உன்னை மிதிப்பவரை தெய்வம் பார்த்து கொள்ளும். ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. எனது ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றார். இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. இன்னும் சில நாட்களில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றார். அதை நான் சந்தோஷமாக கண்டுகளிக்கப் போகின்றேன். அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் வெறுப்பினை ஏற்படுத்தும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. அமுதமாக இருந்தாலும் எளிதாக கிடைத்தால் அதை ஏற்காது மனம். இந்த உலகம் அப்படித்தான். அதுபோலத்தான் உன் அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கும் சில உறவுகளுக்கும் தெரியவில்லை. கவலைப்படாதே, காலம் விரைவாக மாறப்போகின்றது. காத்திரு, உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். நான் எனது ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன். நீ தயாராக இரு. உன்னை அழவைத்தவர் முன்பு உன்னை தலைநிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். நான் எங்கேயும் எப்போதும் இருக்கின்றேன். எங்கெல்லாம் என் படத்தை காண்கின்றாயோ நீ காணும் அந்த படத்தின் மூலமாக
நான் என் தரிசனத்தை வழங்குகின்றேன். தெரிந்து கொள், நீ எப்படி என்னை காண்கின்றாயோ அதே போல் நானும் உன்னை காண்கின்றேன். நீ எங்கெல்லாம் போகின்றாயோ, என்னவெல்லாம் செய்கின்றாயோ, அங்கே நானும் உன்னுடன் துணை நிற்பேன். இனி நீ எங்கேயும் தனியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. என் அன்பில் இருந்து நீ ஒருபோதும் விடுபட முடியாது குழந்தையே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு. அன்பு குழந்தையே, தோல்வி இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. கடவுளுக்கு பயப்படாதீர்கள், கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார், கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும். மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம். வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. மனதில் என்றும் மகிழ்ச்சியாக இரு, கலங்காதே. சிறிய செயல்களில் உண்மையாக இரு, ஏனெனில் அதில் தான் உனது வலிமை அடங்கி இருக்கின்றது. தேனுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக உன்னிடம் ஒட்டி கொள்கின்றது. வேலை முடிந்தவுடன் அதுவும் பறந்து போகும். கலிகாலம் குழந்தையே, மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டே பிரச்சனை தான். இருப்பவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. நம் எதிரியை நாம் குறைத்து மதிப்பிடும் போதெல்லாம் நம் தோல்விக்கு நாமே அஸ்திவாரம் அமைத்துக் கொள்கின்றோம். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது உன்னிடம் இருப்பதில்லை குழந்தையே. தைரியமாக இரு. உன் சாயப்பா என்னை மீறி உன் வாழ்வில் எந்த தீங்கும் உனக்கு ஏற்படாது. வாழ்வை புரிந்து கொள்ள முயற்சி செய், அதை வாழப்பழகு. அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய், அன்பிற்குள் செல், பிறகு நீ அறிவா. மற்றும் அந்த அறிதல் உன் அனுபவத்தில் இருந்து வெளிவரும். அந்த அறிதல் புதிரை அழிக்காது. நீ எந்த அளவில் அறிந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அதிகமான விஷயங்கள் அறியப்பட வேண்டியுள்ளன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள். ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேசத் தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் இருக்கும் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்தான். குடும்பம் என்பது கடவுள் நமக்கு ஏற்படுத்தி தந்த சொர்க்கம். அது சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் செயல்களில் தான் இருக்கின்றது. தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் யாரும் இல்லை குழந்தையே. மறைவாகவும் மௌனமாகவும் யாரும் அறியாத வகையில் செய்யப்படுகின்ற தர்மமே உண்மையான தர்மமாகும். நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தையே. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். வாழ்க்கை இனிதாகும். நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் நீ செய்யும் புண்ணியத்தின் பலனை குறைக்கும் சக்தி இறைவனுக்கே கிடையாது. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு. தினமும் ஒரு முறையாவது ஓம் சாய்ராம் என்று சொல். என்னை இன்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை உனக்கு. நானே நித்தியம், நானே சத்தியம். உன் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை நான் உனக்கு தந்திடுவேன். எனக்குரியவர் பிறருக்கு என்றுமே தீங்கு செய்வதில்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் வைரமே, நீ கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே. உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா. அதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை உனக்கு கற்பித்து உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன். தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே, அது அவர்களுக்கு திகட்டிவிடும். அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது. உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன் கடமையை செய், நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே.
மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.